நான் போறேன்ப்பா, உங்களை விட்டுட்டு போறேன். இனிமே என்னால இங்க இருக்க முடியாதுப்பா. முதல்ல அம்மாவை கொன்னீங்க, இப்ப அண்ணனையும் கொண்டுட்டீங்க. இன்னும் கொஞ்ச நாள் நான் இங்க இருந்தா போதும், நானே புழுகி செத்துருவேன். உங்க மகளா வாழணுங்கிற ஆசையை எனக்கு விட்டு போச்சுப்பா. நான் ஒரு அனாதைன்னு நினைச்சுக்கிறேன். நான் மெட்ராஸ்க்கு திரும்பி போயிடுறேன். தடுக்காதீங்க, ஆளை விட்டு தேடாதீங்க. நீங்க இருக்கீங்களா செத்தீங்களா கூட எனக்கு தெரிய வேண்டாம். என்ன விட்டுருக்கப்பா, என்ன விட்டுருங்க. உங்களுக்கு பொண்டாட்டி இல்ல, புள்ள இல்ல, இனிமே பொண்ணு இல்ல நினைச்சுக்கோங்க. தண்ணி தெளிச்சு விட்டுட்டேன்னு நினைச்சுக்கோங்க. என்ன விட்டுருங்க. வழக்கம் போல சாருமதி பேர்ல அர்ச்சனை பண்ணியிருக்கேன், பிரசாதம் எடுத்துக்கிறேன். இப்பாவது நம்ம சாரு எங்க இருக்கா எப்படி இருக்கான்னு தேட சொல்லட்டுமா? அவ்வளவு அவ வாழ்க்கைக்கு இடைஞ்சலா இருக்க மாட்டேன்னு பாக்கு கொடுத்துருக்கேன். நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறதோ பாவம் தெரியல. கஷ்டப்பட மாட்டா, அவ என் பொண்ணு பழச்சுக்கு தெரியும். புது ஆபீசர் யாராவது இருந்தா பூஜை அவங்களும் கலந்துட்டா நல்லா இருக்கும் சொன்னேன். நான் பூஜை நடத்த நம்ம கிட்ட பர்மிஷன் இல்லையா? பூஜை நடத்துறதுக்கு எவன் கிட்டடா பர்மிஷன் கேட்கணும்? இல்லைங்க, இந்த சீரியல் லைட் லவுட் ஸ்பீக்கர் கட்ட போலீஸ் பர்மிஷன் வாங்கலையா? 30 வருஷமா பர்மிஷன் வாங்கி நடத்திட்டு இருக்கோம், கேட்க வேண்டியது தானே? கேட்டங்க, 30 வருஷமா இங்க நிறைய தப்பு நடக்குதான், இனிமே அதை நடக்க விடாம புதுசா வந்திருக்கிற அசிஸ்டன்ட் கமிஷனர். கமிஷனர் தமிழ் நற்பணி மன்றம். சீஸ் ஆஃப் தி வெஹிக்கிள்ஸ் சார். ஏழைங்களுக்கு உதவுற வண்டி, இத போய் நாம சீஸ் பண்ணா எப்படி? ஏழைகளுக்கு மட்டும் இல்ல, வேற எதுக்கெல்லாம் உதவுதுன்னு எனக்கு தெரியும். டு வாட் ஐ சே சார். பெரிய எடுத்த சமாச்சாரம், வேல் நாயக்கர் விஷயம், தமிழ் நற்பணி மன்றம் ப்ராப்ளம் எதை வந்துருங்க? உங்களுக்கு சம்பளம் யார் தரா? போலீஸ் டிபார்ட்மெண்டா இல்ல அவங்களா? கால் தம் ரைட் நவ. Yeah.
செல்வா மேல கை வச்சது? அசிஸ்டன்ட் கமிஷனர், கமிஷனர் பப்ளிக்ல எல்லாரும் முன்னாடியும் அடிச்சு விலங்க போட்டு இழுத்துட்டு போயிட்டாங்க. வந்து சொல்றதுக்கு அது வரைக்கும் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? 35 வருஷம் எவனோ செல்வா மேல கை வச்சிருப்பானா இல்ல வைக்க விட்டு பண்ணா என்ன 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 பண்ணமா அவனு? எதுக்கு அரெஸ்ட் பண்ணான் அவன்? தெரியலீங்க. ஏன் சாமி சொன்னப்பா பா ஏன் என்னவா கேட்க வேண்டியதானு வாயில என்ன குழந்தை வச்சிருந்தீங்களா? அந்த ஏசி நம்ம ஆள்களை ரோட்ல பார்த்தாலே நிறுத்தி அடிக்கிறோம். வாய்ச்சாய் பூச்சு போனங்க. வேணாம் நீங்க எதுக்கு அங்க உள்ள யாரு செல்வா யாருங்க தெரியும் தெரியும் சாமி நீங்க சொல்லுங்க. தெரியாதா சொல்ல பயப்படுற நீ நாயக்கர் பாபா? எனக்கு தெரியும். கமிஷனர் சாப் பிறந்ததிலிருந்து என்னோட ஒட்டிட்டு இருந்த பாவத்தை அழிக்க வேற வழி தெரியலப்பா. பாவம் எல்லாம் என்னோட போகட்டும், பிறக்கிறதாவது நல்லபடியா பிறக்கணும்னுதா ஒரு போலீஸ் ஆபீசரை கல்யாணம் பண்ணிக்கிட்ட. இவருக்கு நீ யாருங்கிறது தெரியாதுப்பா. நான் ஒரு அனாத, அதான் அவர் நம்புறாரு, அதான் நானும் நம்புறேன். பேட்டா எக் மினிட், உன் குழந்தையா? அவ்வளவு பிள்ளையா? அப்பா பிளீஸ் அவனை விட்டுருங்கப்பா. அவனுக்கு இப்படி ஒரு சொந்தம் இருக்குன்னு தெரிய வேண்டா. போயிடுங்கப்பா பிளீஸ்.
ஹாய், இது பாத்தியா அரெஸ்ட் வாரண்ட் ஃபார் வேலு நாயக்கன். எனக்கு தெரியாது. ஓகே சார், நிலானை நிமில சார். வேலு நாயக்கரேங்க இங்க இல்ல. எங்க இருக்கார் எனக்கு தெரியாது. அரெஸ்ட் ஹிம். கோ தோப்டி சக்கரோ ஜோஷி தும் கிளேகர் பேன் மேடாலோ சலோ அகி சலோ தும் மட்டேட லக்கரோ தும் இருதேக்கோ சலோ ஏ கர் சொன்னா மத் சொல்லு. வேலு நாயக்கர் எங்க மறைஞ்சுக்கிட்டு இருக்காரு தெரியா? தும் உத்தரவு தேக்கோ அந்தர் வேலு நாயக்கர் கிதார். வேலு நாயக்கர் கிதார் தெரியாது. நாக்கிரையா, போலீஸ் வராங்க, போயிடுங்க போயிடுங்க. போலீஸ் வராங்க, போலீஸ் வராங்க, போயிடுங்க ஐயா, போயிடுங்க போயிடுங்க ஐயா. வேலு நாயக்கரை இன்னும் அரெஸ்ட் பண்ண முடியல. இல்ல நை சார். வை யூ டுயிங் அவர் பெஸ்ட் சார், பட் பப்ளிக் முழுக்க அவர் பக்கம் இருக்காங்க, அடி வாங்குறாங்க, ஆனா எங்க மறைஞ்சிருக்காருன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவருக்காக உயிரை கூட விடுறாங்க. இன்னைக்கு கூட அவர் காப்பாத்துறதுக்காக ஒரு பொம்பளை தன்னைத்தானே எரிச்சுக்கிட்டாங்க, அதுவும் என் கண்ணு முன்னால. இப்படிப்பட்ட ஒரு ஆளை இவ்வளவு பேர் என் கடவுளை மதிக்கிறாங்கன்னு எனக்கு புரியல. Maybe it's not the public alone who is helping him. Sir? இல்ல வேற யாராவது நீங்க எங்க ரைட் பண்ண போறீங்க, எங்க சர்ச் பண்ண போறீங்கன்னு முன்னாடியே அவருக்கு இன்ஃபார்ம் பண்றாங்களோ என்னமோ. புரியல. வேலு நாயக்கருக்கு ரெண்டு குழந்தைங்க தெரியுமா? ஏதோ பெட்ரோல் பங்க் ஆக்சிடென்ட்ல செத்துட்டாங்கன்னு. பையன் செத்துட்டான், ஆனா பொண்ணு சாகல. சின்ன வயசுலயே அவங்களை மெட்ராஸுக்கு அனுப்பிச்சிட்டார். அவருக்கு ஒரு பொண்ணு இருக்கிறதே இங்க நிறைய பேருக்கு தெரியாது. அதுக்கும் இந்த கேஸுக்கும் ஐயா நீங்க எதுக்காக இந்நேரத்தில் வந்தீங்க? நீங்க போங்க, எல்லாத்தையும் நாங்க கவனிச்சுக்கிறோம். Thank you.
நான் வேல் வந்திருக்கேன் பாருமா. நினைவெல்லாம் நின்று போச்சு, பேச்சு மூச்சே இல்ல. ராத்திரி தாண்டாத நாய்க்கிறேன், அஞ்சமா புழைக்க மாட்டான டாக்டர் சொல்லிட்டார். நீங்களே இப்படி பண்ண எப்படி? அப்பா அப்பா போதும்பா போதும்டா. ஐயா போன எங்கடா இருக்கு? இது இங்க இருக்கீங்க. அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு போன் போடு. நாக்கே என்ன பண்ண போறீங்க? ஏசிக்கு போன் போட போறேன். இவ்வளவு பேர் அடிபட்டதுக்கு அர்த்தம் இல்லாம போயிடு. நாக்கே நான் இத்தனை நாளா செஞ்சதுக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். நாலு பேர் நல்லா இருக்கணும்னா ஒருத்தன் என்ன செஞ்சாலும் பரவாயில்ல நினைச்சு வாழ்ந்துட்டு இருந்தவன. இப்போ ஒரு கழவனுக்காக 100 பேர் சின்ன பசங்க சரியில்லடா. சரியல்ல வெலு வெலு விடுறா. ஹலோ பா, நீங்களாப்பா? அப்பா நீங்களாப்பா? ஜி மேம், நான் வேலு நாயக்கன் பேசுறேன். அங்க ஏசி ஐயா இருக்காங்களா? அப்பா என்னாச்சுப்பா? உங்களுக்கு ஒன்னும் அழிலையே. இல்ல, என்ன பாக்கணும்னு ஏசி சார் தேடிட்டு இருந்தாரா? நாளைக்கு என் நீலா அம்மாவோட திதி, அது முடிஞ்ச உடனே பண்டனை கூட்டிட்டு போக சொல்லுமா? மாட்டேப்பா. சரி சொன்னா கேள். உங்களை பிடிச்சா அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? தெரியும், நீ சொல்லு. என்னால முடியாதுப்பா. யாரு போன்ல? யாரு யாரு கூட பேசிட்டு இருந்த சொல்லு? யாரு யாரு போன்ல? யாரு போன்ல? எங்க அப்பா. ஓ, வேலு நாயக்கன்னு சொல்லு. ஏன், என்னமா, என்ன வேணுமா அவருக்கு? அடுத்த போலீஸ் எடுங்கன்னு தெரிஞ்சுக்கணுமா? சொல்லு. இல்ல எங்க ஓடி ஒளியலாம்னு கேக்குறாரா? பின்ன என்ன சொன்னார் போன்ல? உங்களை கூட்டிட்டு வர சொன்னாரு. நாளைக்கு எங்க இருப்பேன்னு போன் பண்ணி சொன்னாரு. உங்களை அங்க வந்து அரெஸ்ட் பண்ணிக்க எதிராக்கு சாட்சி சொல்ல மாட்டோம்.
வீர நாயக்கர் உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும், வந்து சாட்சி சொல்லணும். தெரியும், அதுக்கு நீங்க வந்து எங்களுக்காக சாட்சி சொல்லணும். நீங்க பயப்பட வேணாம், உங்களை பாதுகாப்பா நாங்க கூட்டு போவோம். ஏன் வீரநாயக்கர் எப்படிப்பட்டாலும் உங்களுக்கு தெரியல? தெரியும், அதனாலதான் எதிராக சாட்சி சொல்ல முடியாது. உங்க புருஷன் இன்ஸ்பெக்டர் கேல்கர் யார் கொண்டாங்க தெரியுமா? தெரியுமா? வீரநாயக்கர். தெரியும். தெரிஞ்சுமா எதிராக சாட்சி சொல்ல மாட்டீங்க? மாட்டேன். ஏன்? ஏன்னா என் பிள்ளைக்கு உயிரை கொடுத்திருக்காரு, அவனை ஒரு மனுஷன் ஆக்கியிருக்காரு, எனக்கு அது போதும். Let's go. வேலுநாயக்கரை தேடி போனா இல்லைங்கிற வார்த்தை வராதுன்னு நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. உங்ககிட்ட எனக்கு ஒரு உதவி வேணும். சாதாரணமான ஆளு என்னை தூக்கி ஜெயிலில் போட்டு வச்சிருக்கீங்க. நீங்கள் பெரிய பெரிய போலீஸ் ஆஃபீஸர், உங்களுக்கு நான் என்ன செய்ய முடியும்? நானும் முதல்ல அப்படி தான் நினச்சேன். நீங்கள் ஒரு கேவலமான மனுஷன் நினச்சேன். உங்களை எப்படியா ஜெயிலில் போடணும்னு குறியாக இருந்தேன். ஆனால் இவ்வளவு பேர் உங்களை உயிரா மதிக்கிறத நேரில் பார்க்கும்போது நான் நினைச்சது தப்புன்னு எனக்கு தோணுது. நான் செய்ய நினைக்கிறதுக்கும் இத்தனை நாள் நீங்க செஞ்சதுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான் இருக்கு. நான் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு செய்யறேன், அது இல்லாம நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்க, அது புரிஞ்சுதான் உங்ககிட்ட உதவின்னு வந்து நினைக்கிறேன். நீங்க படிச்சவரு பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் பேசுறீங்க, நான் படிக்காதவன். என்னால் முடிஞ்சிட்டு நான் செய்யறேன். என்ன சொல்ல? நாளை கோர்ட்ல தீர்ப்பு. ஆனா வெளியில எதுவும் ஓயல. தடுக்க போனா அனாவசியமா உயிர் தான் நாசமா போகுது. நாளைக்கு எந்த வித தடங்கணும் இல்லாம கோர்ட் நடத்த நீங்க தான் உதவி செய்யணும். என்ன வீரநாயக்க நினைச்சா முடிந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. கோர்ட்ல தீர்ப்பு உங்களுக்கு எதிராக இருக்கலாம், மரண தண்டனை கூட இருக்கலாம். ஐயா, நான் 10 வயசுலேயே செத்துருக்க வேண்டியவன். நாளைக்கு உங்களுக்கு ஒரு இடஞ்சலும் வராது. உங்ககிட்ட எனக்கு இன்னொரு உதவி வேணும். நாளைக்கு உங்க பேரனை உங்க வாயால வளர்த்தணும்.
வச்சிருக்கங்க. சுட்டு நீங்க ஏதாவது தப்பு பண்ணீங்களா? நீங்க நல்லவரா கெட்டவரா? சொல்லுங்க, நீங்க நல்லவரா கெட்டவரா? தெரியலப்பா, தெரியல. உன் பேர் என்ன? வேலு, சக்தி வேலு. என்னோட பேர் தெரியுமா உனக்கு? தெரியாது. உன் பேர் தான் எனக்கு சக்தி வேல். இத்தனை பேர் இருக்கோம் நாங்க, நீ போ நினைக்கிற. உன்னை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. நீ போ, நாங்க இருக்கோம், போயிட்டு வா. நம்ம நாய்க்கிற இவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது.
சீமையிலே தேரோடும் வேதியிலே மான் போல வந்தவனே யாரடித்தாரோ 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 வளரும் பிறையே தேயாதே சீமையிலே தேரோடும் வேதியிலே மான் போல வந்தவனே யாரடித்தாரோ 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 யாரடித்தாரோ